எடப்பாடி போட்ட உத்தரவு அதிர்ச்சியில் பாஜக தொண்டர்கள். ஆரம்பிச்சிட்டீங்களே பாஸ். அதிமுகவை கைப்பற்றியுள்ள எடப்பாடி பழனிசாமி தரப்பு குறித்து பிரபல பத்திரிகையைச் சேர்ந்த பத்திரிகையாளர் தெரிவித்த கருத்து அதிமுக பாஜக கூட்டணி இடையே நடப்பதை உறுதி செய்திருக்கிறது. ஈரோடு இடைத்தேர்தலில் பாஜக அதிமுக இடையே சுமூகமான உறவு இல்லை என்று பலர் கூறி வருகின்றனர். இந்த சூழலில் துக்ளக் சத்யா என்பவர் ஈரோடு இடைத்தேர்தல் களத்தில் என்ன நடக்கிறது என குறிப்பிட்டிருக்கிறார். அதில் எடப்பாடி தரப்பு அனுமதிக்காததால் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் பாஜகவும் ஓபிஎஸ் அணியும் பிரச்சாரத்தில் ஈடுபடவில்லை. பாஜக கொடிகளை கூட அதிமுகவினர் அனுமதிப்பதில்லை. ஓபிஎஸ் அணியை பொறுத்தவரை அவர்கள் எடப்பாடியின் வெற்றியை விரும்புவார்களா என்பது சந்தேகம்தான். பாஜகவும் அதிமுகவின் வெற்றியை விரும்பும் கட்சி. ஆனால் பாஜகவினர் பிரச்சாரத்திற்கு வந்தால் சிறுபான்மையினர் ஓட்டு போய்விடும் என்று எடப்பாடி தரப்பு அஞ்சுகிறது. இதனால் பாஜக ஆதரவு ஓட்டு போனாலும் பரவாயில்லை, சிறுபான்மை ஓட்டு ஒட்டுமொத்தமாக திமுகவுக்கு போய்விடக்கூடாது என்று எடப்பாடி கருதுகிறார். தேவைப்படும் போது இது கொள்கை கூட்டணி என்பதும் தேவைப்படாத போது கொள்கை கூட்டணி வேறு என்பதும் நகைச்சுவைக்கே உதவும். தமிழகத்தில் பாஜக ஆதரவு அதிகமா சிறுபான்மை ஓட்டு அதிகமா என்பது இன்னும் தெளிவாகவில்லை. எடப்பாடியின் இந்த உறுதியற்ற போக்கால் சிறுபான்மை ஓட்டும் கிடைக்காமல் பாஜகவின் ஓட்டும் இழக்கும் அபாயம் இருக்கிறது. சிறுபான்மை ஆதரவையும் இந்து அபிமானிகளின் ஓட்டையும் ஒருங்கே பெறும் செல்வாக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதாவிடம் இருந்தது. எடப்பாடி இன்னும் அத்தகைய தலைவராக வளரவில்லை. இந்த நிலையில் தேர்தலின் போது பாஜகவை உதறுவதும் தேர்தலுக்கு பின் தேசிய பாஜகவை சார்ந்து அரசியல் நடத்துவதுமான இரண்டு கெட்டா நிலை பலன் தராது. இரு அணிகளையும் சேர்க்க பாஜக விரும்பியது. ஆனால் பாஜகவை சேர்த்துக் கொள்ள எடப்பாடி தயங்குகிறார். கூட்டணி என்று இருக்கும் வரை அதை மதிப்பதே அழகு. இல்லையே திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் போடப்படாமலேயே போய்விடக்கூடும். தோல்விக்கு காரணம் சொல்ல பஞ்சமே இருக்காது என குறிப்பிட்டிருக்கிறார் சத்யா. எடப்பாடி பழனிசாமி தரப்பைச் சேர்ந்தவர்கள் தொடர்ச்சியாக பாஜகவை ஓரம் கட்டும் நடவடிக்கையில் இறங்கினால் பாதிப்பு அதிமுகவிற்கு தானே தவிர பாஜகவிற்கு இல்லை என்று கூறுகின்றனர் அரசியல் விமர்சகர்கள். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையுடன் மேடையேற மாட்டேன் என எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டது முன்பே கூட்டணியில் விரிசலை உண்டாக்கியதாக கூறப்படுகிறது.